ॐ शक्तिये पराशक्तिये ॐ शक्तिये आदिपराशक्तिये ॐ शक्तिये मरुहोररसिये ॐ शक्तिये ॐ विनायका ॐ शक्तिये ॐ कामाक्षिये ॐ शक्तिये ॐ बंगारकामाक्षिये ॐ शक्तिये बंगार अडिगळे ॐ ॐ शक्तिये बंगार अडिगळे ॐ ॐ शक्तिये बंगार अडिगळे ॐ ॐ ॐ ॐ शक्ति நம் பங்காரம்மா நமக்கு அருளிய ஒவ்வொரு விழாக்களுக்கும் தனிப்பலன் உண்டு. நவராத்திரி லட்சார்ச்சனைக்கு பதிவு செய்தால் நாம் வேண்டிய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இன்றே பதிவு செய்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. லட்சார்ச்சனை நடைபெறுகிற போது பயபக்தியுடன் மந்திரம் படிக்க வேண்டும். சங்கல்பம் என்பது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக செய்யப்படுகிறது என்று அமையாமல் மற்றவர்கள் சங்கடத்தை தீர்ப்பதற்காக செய்யப்படுவது என்று கருத வேண்டும். மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மற்றும் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த மஷார் மற்றும் ஈரோடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த சூலூர் மற்றும் துறையூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மாவுடைய மண்ணில் அமைதி வாழ்கிற கோடானு கோடி பக்தர்களில் சக்திகளில் நானும் உறுதியாக இருக்கேன். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மாவுடைய பாதத்தை இருக்கப்பட்டினா அம்மாவிட்ட பூர்ண சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு என்றைக்குமே அம்மாவுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் இருக்குது. அம்மா சொல்லுவாங்க, தொண்டு செய்வதன் மூலம் என்னை எளிதில் அடையலான்வாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவுக்கு வந்து தொண்டு செய்யுங்க சக்தி. தொண்டு செய்கிறது தான் அம்மா ரொம்ப விரும்புவாள். அதே மாதிரி என் குடும்பத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எல்லாமே அம்மா போட்ட அம்மாவுடைய அருளால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து வீடு கிடச்சது சக்தி. அம்மா வந்து வீடு கொடுக்கும்போது எனக்கு அங்கே ஷூரிட்டி, அதாவது நாமினி போடுறதுக்கு, அங்கே ஷூரிட்டி போடுறதுக்கு எனக்கு அங்கே இதுவாக இருக்கும்போது ஆள், அம்மா எனக்கு யாருமா இருக்கா, நீ வீட்டை கொடுத்துட்டேன், அம்மா எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரையும் தெரியாதேன்னு அங்கே பேங்க்கில் நான் நினச்சிட்டு மூலமாத்திரம் சொல்லிவிட்டேன். அம்மா எனக்கு நீயே இந்த வீட்டை கொடுத்த, நீயே எனக்கு இந்த சைனியும் நீ போட்டு கொடு அப்படின்னு கேட்கும்போது கண்ணை மூடிட்டு அம்மா மூலம் மந்திரம் சொல்லிட்டு இருந்த சக்தி. அப்போது திடுப்புன்னு ஒரு ஆள் வந்து, ஒரு அம்மா வந்தாங்க. சகப்பு புடவை, முகம் நிறைய மஞ்சள் பூசின முகம், நெத்தியில் குங்குமப்பட்டோடு வந்து நேராக அந்த பேப்பரை அவர் அந்த அம்மா பக்கம் திரும்பி, இங்கே எனக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சைன் போட்டுட்டு போனாங்க. நாங்கள் மேனேஜரம்ல போய் பத்திரத்தை கொடுத்துட்டு நாங்கள் இப்படி திரும்பி வந்து அம்மாவை பார்த்து நன்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்து தேடுறோம். அந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெளியிலலாம் வந்து பார்த்தோம் சக்தி. அந்த அம்மாவை காணும் கண்டிப்பாக இது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம குரு அம்மா தான் சக்தி. அந்த ரூபத்தில் வந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் நடந்தது, ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க. என் கூட பிறந்த என்னுடைய தம்பி டாக்டர் வந்து கைவிட்டுட்டார். நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னுட்டார். அம்மா டாக்டராகவே கைவிட்ட போது எத்தனையோ பேஷண்ட் அம்மா வந்து உயிர் கொடுத்துருக்கா. என் கண் எதிர்க்க நான் நேர்லேயே பார்த்த சம்பவம் என்னென்னா, எனக்கு அம்மா கிட்டே கேட்டேன், அம்மா என் தம்பிக்கு உயிர்ப்பிச்ச குடும்பம், அம்மா என் தம்பி நல்லா இருக்கணும், என் தம்பி எழுந்து நாளைக்கு நல்லா நடமாடணும் வரணும், என் தம்பி எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சக்தி. என் தம்பி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லாஸ்ட் ஸ்டேஜுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஸ்டேஜில் கையை காலை கட்டிலேருந்து கையை காலை உதச்சிட்டு கண்ணே திறக்கல, அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்தார் என் தம்பி. எனக்கு எல்லாருமே வந்து பயந்துட்டு இருந்தாங்க, நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்க என் கூட இருந்தவங்களாம். ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு எங்கள் அம்மா இருக்கா, அம்மா காப்பாற்றி கொடுப்பா அப்படின்ற ஒரு தைரியத்தில் நேராக வந்த சக்தி விறுவிறுன்னு
அம்மாவுடைய தீர்த்தம் பிரசாதம் என்ன அம்மாவுடைய படம் அம்மாவுடைய குங்குமம் அம்மாவுடைய வேள்வி கயிறு எல்லாம் எடுத்துகிட்டு போய் என் தம்பிக்கிட்ட போயிட்டு முதல் நாளே என்னை வந்து அங்கே இருக்கிற வார்டு பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் என்னை உள்ளே விடமாட்டேன் அப்படின்னார் முதல் நாள் நீங்கள் டாக்டரோட பர்மிஷன் வந்தால் தான் நான் உங்களை உள்ளே விடுவேன் அப்படின்னு ஆனால் என்னவோ தெரியல எல்லாமே அம்மாவுடைய பிரசாதம் அம்மாவுடைய படம் அம்மா தீர்த்தம் எல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த வார்டுக்கு போகிறேன் அவரே என்னை கூப்பிட்டு நான் யார் என்னம்மா சொல்கிறது நான் இருக்கேன் நீ என் கூட வா அந்த அம்மா நான் இருக்கேன் நீ வான்னு அவர் சொல்லும்போது எனக்கு அம்மா தான் என்னை கூப்பிட்டுன்னு போகிற மாதிரியே தான் சக்தி இருந்தது நான் இருக்கேன் நீ வாமா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் இருக்கேன் வாமா நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு போது அந்த இடத்துல எனக்கு அம்மா நான்ற வார்த்தையை வந்து எங்கள் அம்மா இருக்கா அம்மா கூட தான் நான் பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போன சக்தி அவர் கையால் கொடுத்து நீங்களே வெய்ங்க ஹாஸ்பிட்டல் ஆச்சே நம்மளை வைக்க விடுவாங்களோ மாட்டாங்களோன்னு பயத்தில் அவர்கிட்ட கொடுத்தேன் இல்லைம்மா உன் கையால் நீ வெய்யின்னாங்க என் தம்பியோட காலை பிடிச்சி அவர் பேரை சொல்லி நான் என் தம்பி பேரை சொல்லி நான் கூப்பிட்றேன் கிருஷ்ணான்னு அது வரைக்கும் கையை காலை அசைக்காத தம்பி கண்ணை அசைச்சார் கண்ணை அசைச்சு கால் அசைச்ச உணர்வே இல்லாமல் இருந்தவர் அப்புறம் அந்த படத்தை கொண்டு போய் அம்மாவுடைய படத்தை கொண்டு போய் சின்ன படத்தை கொண்டு போய் அவர் தலையாணி கடியில் நான் வச்ச சக்தி அப்புறம் அந்த குங்குமம் இட்டு அம்மாவுடைய எண்ணெய் தீர்த்தம் எல்லாம் கொடுத்தேன் அம்மா உன் கையாலே பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சரி நான் அவருக்கு பால் எதுவுமே பேஷண்ட்டு ஆகாரமே இல்லாமல் இருந்தார் பால் நல்லா குடித்தார் நான் பேசினதை நல்லா காது கொடுத்து கேட்குறார் சக்தி காலம்பரம் இந்த சம்பவம் நடந்து பணத்தை வச்சுட்டு மூலமந்திரம் சொல்லிவிட்டு அம்மா இனி நீ தான் பார்த்துக்கணும் அம்மா எல்லாம் இனி நீ தான் உன் பொறுப்பில் தான் நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சாயந்தரம் ஆஃபீஸ் போயிட்டு நான் ஃபோன் பண்ணுற சக்தி கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் எங்களால் ஒன்றும் இல்லை லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னேன் என் தம்பி சாயந்தரம் நான் ஃபோன் பண்ணி இரவு உணவுக்கு நான் கொண்டு போகணுன்றதுக்காக என்ன வேணும்னு நான் கேட்கும்போது சொல்கிறாங்க சக்தி ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிட்டாரு நார்மல் ஆகிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க சக்தி கடவுளே கைவிட்டாலும் நம்ம அம்மா குரு அம்மா கைவிட மாட்டாங்க சக்தி முழு நம்பிக்கையோட அம்மாவை பூர்ண சரணாகதி அடையுங்க சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.